गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाबारी अकाडमी। இன்றைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் செல் ஜங்ஷன்ஸ். செல் ஜங்ஷன் என்னன்னு சொன்னா, ஏராளமான செல்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் எ டிஷ்யூ சொல்றோம். அப்ப தேர் ஷல் பி கனெக்ஷன் இன் பிட்வீன் தம், சோ இட் இஸ் தி பிரிட்ஜஸ் கனெக்டிங் தி செல்ஸ், அதுக்கு பேர் தான் செல் ஜங்ஷன்ஸ். ஆனா எல்லா விதமான செல்ஸும் டிஷ்யூ ஒன்றும் இல்லை, ஆர்கனும் ஒன்றும் இல்லை, அதனோட ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட், அதனோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். அதுக்கு ஏற்றபடி இந்த செல் ஜங்ஷன்ஸும் வித்தியாசப்படும், செல் ஜங்ஷன்ஸும் வித்தியாசப்படும். பட் செல் ஜங்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஒர்க் சொல்கிறேன். இன் தி மெயின் த்ரீ டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு டைப் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு செல்லிருந்து இன்னொரு செல்லுக்கு எந்த விதமான பொருளும் லீக் அவுட் ஆகி வெளியே போயிடக்கூடாது, அந்த செல்லை விட்டு இன்னொரு செல்லுக்கு போயிடக்கூடாது, அல்லது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸுக்கு போயிடக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸுங்கிறது ரெண்டு செல்லுக்கு மத்தியில் இருக்கிற கேப்பில் வாட்டர், அயான்ஸ், மாலிகூல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதை அதுக்கும் இந்த செல் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் அது வழியாக செல்லுக்குள்ளே இருக்கிற லிக்விட் இதெல்லாம் வாட்டரோ அயான்ஸோ மாலிகூல்ஸோ வெளியே போகாமல் தடுக்கிறது செல் ஜங்ஷனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. ரெண்டாவது மிக முக்கியமான வேலைன்னு சொன்னால், நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் தேர் வில் பி ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் தி டிஷ்யூஸ், தட் இஸ் செல்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் அந்த செல் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, என்ன ஒரு அழுத்தம் கொடுக்குது, அது ஒரு ஃபோர்ஸ் அதில் அப்ளை பண்ணுது. அப்போ செல்ஸ் அதை தாங்கணும், டிஷ்யூ அதை தாங்கணும், ஆர்கன் அதை தாங்கணும். அப்போ ப்ரொடெக்ஷன் அது மிக முக்கியமான வேலை. இல்லை இந்த மாதிரி ஃபோர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது செல்களுக்கு? எல்லா செல்லும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தால், ஜங்ஷன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரை தாங்க முடியும். அது ஒரு மிக முக்கியமான வேலை. இது ரெண்டு, இது செகண்ட் வகை. தேர்ட் டைப் வந்து என்னன்னு சொன்னால், எல்லா ஆர்கன் சிஸ்டமும் வித்தியாச வித்தியாசமான வேலை பார்க்கறதுனால, ஒரு செல்லில் வரக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் அதே டைப்பில் எல்லா செல்லுக்கு பரவணும். அது வந்து சில ஆர்கன்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வைட்டல் ஆர்கன்ஸுக்கு, எக்ஸாம்பிள் பிரெயின், நர்வஸ் டிஷ்யூ, நர்வ்ஸ் எல்லாத்துலேயும் மிக முக்கியம் முக்கியம். அதே மாதிரி ஹார்ட்லேயும் அது மிக முக்கியம். ஸோ அந்த மாதிரி டைப்பில் ரெண்டு செல்லுடைய சைட்டோபிளாஸ்டுக்கு இன்டர் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ ஸ்டிமுலஸ் போகும், ஏன்னா எல்லா செல்லுக்கும் அட் அ டைத்தில் அந்த ஆர்கனில் பரவ முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஜங்ஷன். ஸோ லவ் செல் ஜங்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். செல் ஜங்ஷன் ஆர் இன்டர் செல்லுலர் பிரிட் கான்சிஸ்ட் ஆஃப் மல்டி ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். செல் ஜங்ஷன்ஸ் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? விதவிதமான ப்ரோட்டீனை ஒன்றாக இணைக்கப்பட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக செல் ஜங்ஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ப்ரொவைட் கான்டாக்ட் பிட்வீன் நெய்பரிங் செல்ஸ் ஆர் பிட்வீன் எ செல் அண்ட் தி மேட்ரிக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். மேட்ரிக்ஸுங்கிறது என்னது? செல் எது மேலே உட்கார்ந்துருக்கு, செல் உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், தட் இஸ் மேட்ரிக்ஸ். ஒரு பாய் மாதிரி, மேட் மாதிரி, அந்த மேட்ரிக்ஸை உற்பத்தி பண்ணுறது அந்த செல்ஸே தான். அந்த மேட்ரிக்ஸை உற்பத்தி பண்ணும் தி செல்ஸ் செக்ரீட். இட் இஸ் அ செமி ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் அது மிதக்கும். அப்போ ரெண்டு செல்லுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த செல் ஜங்ஷனுடைய மிக முக்கியமான வேலை. ப்ளஸ் அந்த செல்லுக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுல அந்த செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் அந்த ஃப்ளூயிடுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது செல் ஜங்ஷனுடைய மிக முக்கியமான வேலை. தே பில்ட் அ பேராசெல்லுலர் பேரியர் ஆஃப் எபிதீலியா அண்ட் கண்ட்ரோல் தி பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட். பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட் என்ன? ரெண்டு செல் மத்தியில் ஒரு கேப் இருக்குது, இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், அது வழியாக வாட்டர், அயான்ஸ், கால்சியம், பொட்டாசியம் அயான்ஸ், சோடியம் அயான்ஸ் மூவ் ஆகுது. அது வழியாக மாலிகூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், நிறைய மாலிகூல்ஸ் அயான்ஸ் மூவ் ஆகும். அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டதெல்லாம் செல்லுக்குள்ளேருந்து வெளியே வந்துடக்கூடாது, அது ஒரு மிக முக்கியமான வேலை. வெளியில் இருக்கிறதும் அது இஷ்டத்துக்கு உள்ளே போயிடக்கூடாது, அதை தடுக்கணும். தட் இஸ் தி ஃபஸ்ட் பேரியர் சிஸ்டம் வேணும். ஏன்னா அப்போ அந்த பேரியர் சிஸ்டம் உருவாகும் போது அந்த எபிதீலியல் டிஷ்யூ வழியாக எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் வழியாக இந்த மூமெண்ட், அயான்ஸ் மாலிகூல்ஸ் மூமெண்ட் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அது ஒரு மிக முக்கியமான வேலை. செல் ஜங்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஆன் தி ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அப்பான் தி செல்ஸ் பை ஃபோர்ஸ். அது மாதிரி சொன்னேன், எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு ஃபோர்ஸ் செல் மேலே அப்ளை ஆகுங்கிறது. தி அனாலஜஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் செல்ஸ் ஜங்ஷன் இன் பிளான்ஸ். இது அனிமல் டிஷ்யூஸில் பார்க்குறோம். பிளான்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டுடைய செல்லை வெக்கல் ரொம்ப பெருசாக இருக்கும்,
சைட்டோபிளாசம் நியூக்ளியஸோட ஓரத்தில் தள்ளப்பட்டிருக்கும், செல் மெம்பரேனும் செல் வாலுக்கு பக்கத்தில் தள்ளப்பட்டிருக்கும். அண்ட் இன் பிட்வீன் டூ செல்ஸ் என்ன, தெர் இஸ் அ ஓப்பனிங், தெர் இஸ் அ போ கனெக்டிங் டுகெதர், அதுக்கு பேர் பிளாஸ்மோ டெஸ்மெட்டா, அது பேர் பிளாஸ்மோ டெஸ்மெட்டா அல்லது பிளாஸ்மோ டெஸ்மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம பாட்டனியில் படிப்போம். இப்போ அனிமல் செல்லுடைய இந்த செல் ஜங்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆறு அனிமல் டிஷ்யூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் அதில் இருக்குது. எத்தனை டைப் ஆஃப் ஜங்ஷன், மூணு டைப். ஒன்று டைட் ஜங்ஷன், அடேரி ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன். இந்த மூணு ஜங்ஷனுமே ஸ்பெஷலைஸ்டு இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இதனுடைய மூணும் அதனுடைய ஸ்ட்ரக்சரும் டிஃபரெண்ட், அந்த மூணுக்குள்ள ஃபங்க்ஷனும் டிஃபரெண்ட். தே ஆர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ் பிட்வீன் தி இண்டிவிஜுவல் செல்ஸ். ஓகே, இந்த டைட் ஜங்ஷன் என்ன வேலை செய்யும், ஒரு செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வெளியே போகாமல் தடுக்கும். ஏன்னா அது மிக முக்கியமான வேலை. அது எக்ஸ்ட்ரா செல்லருக்கு போயிடக்கூடாது, அடுத்த செல்லுக்கும் போயிடக்கூடாது, அதான் மிக முக்கியமான வேலை. உதாரணமாக டைட் ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் யூர் டிஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட் யூரின் வந்து வெளியே போகுது, அப்போ யூரினில் பிள்ளை சேமித்து வைக்கப்பட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அந்த இடத்துல டைட் ஜங்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த யூரின் என்ன செய்யும், இட் இஸ் அ வேஸ்ட் ப்ராடக்ட், இட்ஸ் அ பாய்சனஸ் ப்ராடக்ட், இட் வில் பி அப்சார்ப்ட் இன் டு தி பிளட். அதை தடுக்கிறது மிக முக்கியமான வேலை. வெளியும் போயிடக்கூடாது, உள்ளேயும் வந்துடக்கூடாது. தட் இஸ் தி டைட் ஜங்ஷனுடைய வேலை. செகண்ட் இஸ் அட்ஹேரிங் ஜங்ஷன். ரெண்டு செல்ஸை பக்கத்தில் பக்கத்தில் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம், தட் இஸ் தி அட்ஹேரிங் ஜங்ஷன். அதனுடைய மிக முக்கியமான பர்பஸ் என்னென்னா, நம்முடைய ஒர்க்கு மூலமாக ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் தி செல்ஸ் மேலே வரக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லிஃபை பண்ணி என்ன தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும். தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் தி அட்ஹேரிங் ஜங்ஷன். தேர்ட் இஸ் த கேப் ஜங்ஷன். கேப் ஜங்ஷனில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஹார்ட் அண்ட் பிரெயின் இன் தி மெயின். ஒரு செல்லுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தோம்னா அந்த ஸ்டிமுலஸ் அட் அ டைத்தில் எல்லா ஹார்ட் செல்லுக்கும் போய் சேரணும். அப்போ தான் எல்லா ஹார்ட் செல்லும் யூனிஃபார்மாக சுருங்க முடியும், யூனிஃபார்மாக விரிக்க முடியும். இல்லாத யூனிஃபார்மிட்டி இருக்காது, ரிதம் இருக்காது. அதே மாதிரி நர்வஸ் டிஷ்யூவில் ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம கொடுத்தோம்னா, நேரத்தில் ஒரு தீ பிடிச்சோம், ஒரு ஸ்டிமுலஸ் ஓகே அடிக்கிறோம், தீ வைக்கிறோம், கோல்டு வைக்கிறோம், ஏதோ ஒன்று கண்டிஷன் வைக்கிறோம்னு வைங்க. அப்போ என்னாகும், ஒரு நேர் செல்லில் படக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் எல்லா நேர் செல் வழியாக, எல்லா நேர் டிஷ்யூ வழியாக பரவி செல்லுக்கு போய் பிரெயினுக்கு போகணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அதுக்கான ரிட்டர்ன் ஆர்டர், மோட்டார் ஆக்ஷனுக்கான ஆர்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பி என்ன ஆர்கனுக்கு வந்து பிரெயின்லேருந்து வந்து சேரணும். ஸோ மாலிகுலர் டிரான்ஸ்போர்ட், அயான்ஸ் டிரான்ஸ்போர்ட் அல்லது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஸ்பீடப்பாக நடக்கணும். அப்போ அந்த இடங்களுக்கு அந்த செல்ஸுடைய மத்தியில் சைட்டோபிளாசம் வந்து லிங்க் ஆகப்படணும். தட் இஸ் கால்டு கேப் ஜங்ஷன். அந்த லிங்க் ஏற்படுத்தி கொடுக்குற கேப் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட் தி செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் தி சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். இதுக்காக ஃபார் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அயான்ஸ், ஸ்மால் மாலிகூல்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் லார்ஜ் மாலிகூல்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு டைட் ஜங்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிக்சரில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது டைட் ஜங்ஷன், இது செல் ஏ, இது செல் பி. என்ன, செல் ஏ அண்ட் பிக்கு ரெண்டு பிளாஸ்மா மெம்பரேன் தனித்தனியாக இருக்குது. என்ன, இந்த செல்லில் இருந்து எதுவும் லீக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால், என்ன சம் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் பட்டன் மாதிரி ஃபுல்லாக அடித்து மூடியிருக்கு, ஃபுல்லாக சென்ட்ரலையும் மூடியிருக்கு, கிராஸாகவும் மூடியிருக்கு, எல்லா செல்லையும் மூடியிருக்கு. ஸோ ஒரு இந்த செல்லுக்குள்ளே இருந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட் அயான்ஸ் இதெல்லாம் டக்குன்னு வெளியேற முடியாது, வெளியில் இருந்து டக்குன்னு உள்ளே வைர முடியாது, உள்ளே வந்துட முடியாது. என்ன, இட் ஆக்சஸ் அ பேரியர், ஆக்சஸ் அ பேரியர். ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ் கேப் போட்டிருக்கு. தீஸ் ஆர் ஆல் தி டைட் ஜங்ஷன் ஆர் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம அடேரன் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.